அவன் பெரிய கம்பெனியாச்சா முடியாது அப்படின்னா சர்வீஸ் சென்று அந்த கடைக்காரங்க சர்வீஸ் சென்று மூணு பேருக்கும் போட்டோம். போட்ட உடனே குறைதீர் ஆணையத்தில் வந்து குறைதீர் மன்றத்தில் மன்றம் ஆணைய மன்றத்தில் வந்து 9,999 ரூபாய் பணம் கொடுக்கணும். மன உளைச்சலுக்கு 75,000 ரூபா, கோர்ட்டு செலவுக்கு 7,000 ரூபா. அப்போ திருப்பி வாங்கணும். நான் போய் அந்த குறைதீர் ஆணையத்தில் போய் வழக்கு தொடர்ந்தேன் அந்த பார்ட்டினால். ஆனால் 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் கொடுக்கவே இல்லை. உடனே நிறைவேற்று மனு போட்டாச்சு. நிறைவேற்று மனு போடுறப்ப நான் வந்து அங்கே இருந்தவன் இங்கே வந்து உட்காந்து தீர்ப்பு சொல்கிற இடத்துல அந்த ஜட்ஜோட ஜட்ஜாக உட்காந்துருந்தேன். உடனே கைது வாரண்ட் போட்டோம். அந்த சர்வீஸ் சென்டருக்காரன் வந்து பணத்தை கொடுத்துட்டுருந்தான். பணத்தை கொடுத்துட்டு போன பிறகு அவன் கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான்